மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே முத்தான அன்பை பின்பற்ற வாங்க என்ற தலைப்பில் நல்ல செயல்களை செய்வதால் மேட்டார் விருப்பத்துக்கு உரியவராக நீங்கள் மாறலாம் என்று விளங்கப்படுத்த முன்னுக்கு வருகின்றேன். அதாவது ஒரு அஞ்சு விஷயங்களை சொல்ல போகிறோம். அந்த அஞ்சு விஷயங்களையும் அதில் ஐந்து தலைப்புகளில் நான் விளக்கப்படுத்த போகிற விஷயங்களை தினமும் மைண்டில் மனதில் இருத்தி வச்சிங்கன்னா நீங்கள் கட்டிக்காரத்தனமாக உலகத்தையே வளம் தரலாம். சிலருக்கு சிலரை பிடிக்கும், சிலருக்கு பலரை பிடிக்கும், சிலருக்கு எல்லாரையும் பிடிக்கும். அப்போ எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்குமா? ஆகவே ஆருக்கு ஆறு யாரை பிடிக்கும் என்பது கேள்விக்குறியாக இருக்குது. ஆகவே எல்லோரையும் எங்கட பக்கம் இருக்கு, எல்லோரும் எதிர்பார்க்குமா போல நாம் எம்மை மாற்றி கொள்ள போகணும். எல்லாரும் எங்களை விரும்பணும், எங்களை மாற்றினா தான் எல்லாரும் எங்களை விரும்பும். ஏன்னா எங்களில் ஏதோ ஒரு பிழை தவறு அல்லது சரியில்லாமல் இருக்கலாம், அதனால பலர் எங்களை விரும்பாமல் இருக்கும். அதை மாற்றிக்கொண்டால் எல்லோரும் எங்களை விரும்புகிறோம் என்று இன்று உங்கள் முன் விளங்கப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே ஒருவரை ஒருவருக்கு பிடிக்கிறது என்றால் குறித்தால் நன்னடத்தை உள்ளவர் அல்லது ஊரில் நட்பெயர் உள்ளவர் அல்லது நல்ல தொழில் நல்ல வருவாய் என்று ஆறு இருக்க வேண்டும். எங்கேயாவது அழகு அல்லது பணத்துக்காக யாரும் விரும்புவதில்லை. ஏண்டா அழகும் தற்காலிகமானது, பணமும் தற்காலிகமானது. ஏண்டா பணம் இருக்கும் பிற செலவழித்து போட்டு சேமித்து வைக்காத போது தடுமாறுவோம். ஆக அழகு இல்லாமல் என்பதெல்லாம் வயது வேறு வேற நரம்பு தளர்ச்சி வேற எல்லாம் கொண்டுவோம். ஆகவே உங்களுக்கு அடிப்படையில் உங்களோட நன்னடத்தை அல்லது உங்களோட ஊரில் இருக்கிற நட்பெயர் அல்லது உங்களோட மீது வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லோரும் விரும்ப போகின்றது. ஆக அதற்கு நாம் என்னென்னதை மனதில் இருத்தி வைத்திருக்கணும்னு பார்ப்போம். சாகும் வரை உண்மை தொடர்ந்து வரக்கூடியது நட்பண்பு, நன்னடத்தை, நட்பெயர், நன்மதிப்பு என்பதுதான். அதற்காக உண்மை விரும்புவரும் அதற்காக உண்மை பிடிக்கும் என்பவரும் உண்மோடு தொடர்ந்து வரக்கூடியவர்கள். எது நிரந்தரமாக எங்கள்கிட்ட இருக்குதோ அதை விரும்பி வருவர் தான் சாகும் வரை உங்களோட தொடர்ந்து வரக்கூடியார்கள் என்ற மனதில் இருப்போம். அது எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் பிடித்தமானவர், விருப்பத்துக்குரியவர், வாழ்வதற்கு முக்கிய ஐந்தினை பின்பற்றவும். எல்லோருக்கும் விருப்பத்துக்குரியவராக நாங்கள் இருக்கோன்ற ஐந்து விஷயம் சொல்ல போகிறோம். ஒன்று, மதிப்பளித்தல் அல்லது மரியாதை செலுத்துதல். அது மேட்டாரை நாம் எம்மை விட பெரியவர்களாக எண்ணி மதிப்பளிக்க வேண்டும், அதாவது மரியாதை செலுத்த வேண்டும். எமது பணிவை வெளிப்படுத்தும் நோக்காக இதனை மேற்கொள்வோம். நாங்கள் அவர் பணிவாக இருக்கின்றோம். அவை மதிப்பளித்தல், மரியாதை கொடுத்தல் என்பது அது ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு தனிப்பண்பு. ரெண்டாவது, அன்பை அன்பாக பழகுதல். அது மென்போக்காக பணிவாக அன்பாக பழக வேண்டும், வன்முறை போக்கை கைவிட வேண்டும். மென்போக்காக பழகுது என்ற அன்புக்குரியவர் அல்லது மதிப்புக்குரிய ஐயா, அல்லா, அம்மா, தங்கச்சி, அக்கா, எனக்கு இந்த உதவியை செய்வீர்களா என்று பணிவாக கேட்பது அது மென்போக்கான சொல்லுவோம். வன்போக்கான ஒரு அஞ்சு ரூபா பிரதார் அந்த வல்லண்டு விழுகிறத வன்போக்கான சொல்லுவோம். அது எவருக்கும் பிடிக்காது. அவை அன்பாக பழகுங்கள் ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, நேர்மையாக பழகுதல். பொய் களவு சூது ஏதுமின்றி நேர்மையாக பழகுதல், அதாவது உண்மையை கூறி உத்தமர்களாக வாழ்கள் என்று ஊரில் கழிப்பாங்க. அதாவது எங்களோட வாயால் நடந்ததை மட்டும் சொல்லி மேட்டரை விருப்பத்துக்குரியவராக மாற்றி அமைத்தல், அதாவது உண்மையை பேசுதல், நேர்மையாக பழகுதல் என்று சொல்லுவோம். அது மூன்றாவது. நான்காவது, நம்பிக்கையாக பழகுதல். அவை உலகத்தில் உலகமே உருளுவது நம்பிக்கை வைத்து அவை உலகத்தில் உள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையில் தான் இருந்து கொண்டு போகிறோம். ஆகவே நம்பிக்கை நாம் பழகும் அணுகுமுறை மேட்டாருக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்பிக்கையானவர் அல்லது பாதுகாப்பானவர் என்ற உணர்வு வரக்கூடியதாக பழகும். இப்போ என்னை நீங்கள் நம்புவதாக இருந்தால் நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கணும், அல்ல நான் சொன்ன வார்த்தைக்கு பெருமதி இருக்கணும். அதை நம்பி நீங்கள் ரோட்டில் போனால் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கணும். அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதில் பழகும். ஐந்தாவது விஷயம், பிறர் சொல் கேட்டல் அல்லது கீழ்ப்படிந்து நடத்தல். மேட்டார் பேச்சை பொருட்படுத்துதல் அல்லது மேட்டார் பேச்சுக்கு இணங்கி போதல், மேட்டார் கேட்பதை முடிந்த அளவு செய்து கொடுத்தல். ஆகவே மேற்படி ஐந்து விஷயங்களை குறிப்பிட்டிருக்கேன். அது கடைசியாக சொன்னது பிறர் சொற்கேட்டுதல். இன்றைய தலைமுறை மேட்டார் சொல் கேட்பதுமில்லை, மேட்டாரை மதிப்பதுமில்லை என்ற குறைபாடு எங்களோட ஊரிலே பேச்சிலே இருக்குது. ஆகவே இந்த அஞ்சு விஷயம், ஒன்று அவை நேர்மையாக பழகுதல், அன்பாக பழகுதல்,
நம்பிக்கையாக பழகுதல், பிறர் சொல் கேட்டல், பிறருக்கு மதிப்பளித்தல் ஆகிய 5 பண்புகளையும் உங்கள் உள்ளத்தில் இருத்தி நீங்கள் நன்றாக நிலையான ஆளுமைமிக்க மனிதராக வாழ வேண்டும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.